மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசு வன சீருடை பணியாளர் தேர்வாளர் குடும்பத்திலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்புன்னு வெளியிட்ருக்காங்க. அதாவது வனக்காவலர் பதவிக்கான அனுமதி சீட்டு பதிவிறக்கம் செய்தல் சம்பந்தமாக ஒரு அறிவிப்புன்னு வெளியிட்ருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வனக்காவலர் பதவிக்கான அனுமதி சீட்டினை www.forest.tn.government.in அப்படிங்கிற இணையதளத்தில் 27/9/2019 காலை 10 மணி முதல் 6/10/2019 மதியம் 2 மணி வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் புதிய தகவல்களுக்கு அவ்வப்போது மேற்கண்ட இணையதளத்தை பார்க்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்ட்டு ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க. இது நமக்கு ஒரு சிக்னல் மாதிரி, அதாவது ஹால் டிக்கெட்டும் வரப்போகுது என்ன ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் படித்து தான் ஆகணும். அவங்க ஆல்ரெடி சிலபஸை கொடுத்துட்டாங்க, இதுலேருந்து தான் க்வெஸ்சன் கேட்க போகிறோம், கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் அப்படின்னும் சிலபஸ் கொடுத்துட்டாங்க. எல்லா டீட்டெயிலும் வந்துட்டு, ஹால் டிக்கெட்டும் வந்துட்டுன்றே நினச்சிக்கோங்க. சீக்கிரம் இன்னும் படிக்க ஆரம்பிக்கிறேன்னா தயவு செய்து வேகமாக படிக்க ஆரம்பிங்க. அதாவது 10th குவாலிஃபிகேஷன் தான், அப்படி தான் அங்கே போய் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் எழுதுனீங்கள, அதே போல் தான் கண்டிப்பாக இருக்க போகுது. சரி, இப்போவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக என்னென்ன சிலபஸ் வருதுன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே அறிவித்த ஒரு சிலபஸ் தான். அதாவது இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி சயின்ஸில் இருந்தால் அதிகப்படியான கொஸ்டின் வரும். மொத்தம் 150 மார்க்கு கொஸ்டின், ஆனால் அவங்க சயின்ஸில் இருந்து மட்டும் 70 மார்க்கு கேட்குறாங்க. அதாவது இயற்பியலில் 15 மார்க்கு, வேதியியலில் 15 மார்க்கு, தாவரவியலில் 15 மார்க்கு, விலங்கியலில் 15 மார்க்கு, புவியியலில் 10 மார்க். மொத்தம் அது மட்டுமே 70 மார்க் ஆச்சு. நடப்பு நிகழ்வு 20 மார்க், அதாவது இந்த மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே தான் படிச்சு. ஆல்ரெடி நம்ம குரூப் 4 படிச்சிருப்போம், இப்போ ஒரு 2-3 மாதம் சேர்த்து படிச்சுக்கோங்க குரூப் 4 முடிஞ்சதுலேருந்து. அதுக்கு பிறகு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடுகள், அதாவது தமிழ்நாட்டில் எனது ஃபேமஸ், என்ன நடனம், என்ன மரங்கள், முக்கிய நிகழ்வுகள், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. இந்திய அரசியல் சமீபமாக எனது நடந்துச்சு, எந்த மாநிலத்தில் முதலமைச்சர் போட்டாங்க, ஆளுநர் எங்கே போட்டாங்க. இப்போ கூட ரீசெண்டாக நம்ம தமிழகத்திலேருந்து ஒரு ஆளுநர் ஒன்று வெளியே போயிருக்காங்க, அங்கே தெலுங்கானாவா, அது ஆளுநர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கங்கள், திறன் அறிவு மற்றும் புத்தி கூர்மை தேர்வுகள், கொஞ்சம் மேக்ஸு, கொஞ்சம் ப்ராப்ளமெட்டிக்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஸ்டின், இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 150 மார்க் கேட்காங்க. ஆல்ரெடி அவங்க சிலபஸ் கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. தமிழில் இல்லை, தமிழிலிருந்து கொடுக்கல, ஆங்கிலமும் இல்லை. இவ்வளோ இதிலிருந்து தான் நமக்கு கொஸ்டின் வரப்போகுது. அதனால் இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இன்னும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலை அப்படின்னாக்கி கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. எனக்கு இந்த போஸ்ட்டுக்கு வந்து வெறிய, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், இதுக்கே வெறிய இருந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. போலீஸ் எக்ஸாம் அவங்க விடுபட்டவங்க இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக எழுதுங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். அதை பற்றின வீடியோ ஏற்கனவே நான் ஒன்று போட்டேன். வேறு இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் அந்த வீடியோட லிங்க்கு. இதுக்கு அடுத்த மெடிக்கல், அதாவது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோவும் நான் ரெடி பண்ணி போட்டேன் இதுக்கு முன்னாடி, அதையும் நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படாட்டியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்கள் சிஸ்டர்ஸுக்கோ, உங்கள் ரிலேஷன்ஸுக்கோ யாருக்காவது கண்டிப்பாக தேவைப்படும், யாராவது அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. தயவு செய்து இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் ஒரு இது புரிய வரும். எப்போ எக்ஸாமு இந்த மாதிரி டைம் இருக்குது, 27ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்காங்க, ஒரு 6ஆம் தேதி வரைக்கும் கொடுக்காங்க, ஒரு 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போவே படிக்க ஆரம்பிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.